சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த நீ ஜாயிண்ட்டுக்கு அடுத்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அந்த பேக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கலோக்கியலாக நம்ம சொல்கிறது இந்த பேக் பெயின், நெக் பெயின், அதாவது முதுகு தண்டில் வலிகள். அது கழுத்து வழியாகவும் இருக்கலாம், இல்லை இடுப்பு வழியாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த பேக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அண்டு பைக் டிரைவிங்கில் இருக்கிறவங்க, அதிகமாக உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கும் இந்த பேக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன் இருக்குது, சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன் இருக்குது, லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ்ன் இருக்குது, டிபி ஆஃப் த ஸ்பைன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நம்மளே வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கக்கூடாது, ஏன்னா இது மோசமாகும் ஒரு தருவாயில் கை கால்களுடைய ஃபங்க்ஷன் கூட இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தலை சுற்றி கீழே விழுந்து அதனால் அடிபட்டு அதனால் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய பேஷண்ட்ஸை நாங்கள் நிறைய பார்க்குறோம். அதனால் இந்த பேக் ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும்.